வயல்களில் நல்ல விளைச்சல் கிடைக்க உதவி செய்த சூரியன், இயற்கை அன்னை, பண்ணை விலங்குகள் அனைத்திற்கும் நன்றி சொல்லும் விதமாக தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகை கொண்டாட சில நாட்களே உள்ள நிலையில் பொங்கலுக்கு தேவையான வெள்ளம் தயாரிக்கும் பணி மதுரை மாவட்டத்தில் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பகுதியில் செம்புக்குடிப்பட்டி, ஐயன் கவுண்டம்பட்டி, வலசை, கொண்டையம்பட்டி, கல்லணை, சம்பக்குளம் உள்ளிட்ட பல கிராமங்களில் விவசாயிகள் ஆலை கரும்புகளை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆலை கரும்புகள் அறுவடை செய்யப்பட்டு அதை வெள்ளமாக காய்ச்சி பக்குவப்படுத்தி மண்டை வெள்ளமாக தயாரிக்கும் பணி மதுரையில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இங்கு தயாரிக்கப்படும் வெள்ளம் மதுரை மொத்த வியாபாரத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகிறது. இங்கிருந்து நாட்டு வெள்ளம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொங்கல் பண்ணி வருதுனால அது தீவிரமாக நாட்டு வெள்ளம் தயார் பண்ணி ரெடி பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கோம் மதுரைக்கு. அங்கேருந்து தினசரி விற்பனை வெள்ளம் போட்டு வெளி மாவட்டத்துக்கு சப்ளை பண்ணுறோம். வெள்ளம் தயாரிக்கும் செயல்முறை மிகவும் பாரம்பரியமாகவும் எந்தவிதமான ரசாயனங்களையும் உள்ளடக்குவதில்லை என்று கூறும் உற்பத்தியாளர்கள் வெள்ளம் தயாரிக்கும் இந்த முழு செயல்முறையும் மிகவும் இயற்கையானது என்கின்றனர். ஒரு நாளைக்கு 4 முதல் 5 கொப்பரை வரை வெள்ளம் தயாரிக்கப்படும் நிலையில் 1 கிலோ ரூபாய் 40 முதல் 50 ரூபாய் வரை மொத்த விலைக்கு விற்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வந்தாலும் அலங்காநல்லூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் தயார் செய்யப்படும் வெள்ளத்திற்கு என்று தனி மதிப்பு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. தூர்தர்ஷன் பொதிகை செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா.